स्टूडेंट्स इप्पो यूनिट वन ले सिक्स्थ न्यूमेरिकल प्रॉब्लम पाक पोरों इंद क्वेश्चन पारेंग इलेक्ट्रॉन माइनस इन मार्क पनीरकों लिया इंद किडैम्बट्ट दिशेल हॉरिजॉन्टल डायरेक्शन ले बी नॉट अप्पडिंगर ओरु वेलोसिटी ओड दिशा वेगतोड इंद रीजन कुल्ले पोगुदु இந்த ரீஜன் குள்ள பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் இங்க மைனஸ் கொடுத்திருக்கிறதுனால மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க சீரான மின்புலம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க இருக்கும் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து பிளஸ்லேருந்து மைனஸுக்கு இருக்கும் ஸோ சீராக எல்லா இடத்துலையும் இருக்குன்னு வச்சுங்க இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த எலக்ட்ரான் உள்ள வரும்போது என்ன குவெஸ்சனில் கேட்டிருக்காங்க ஈர்ப்பு விசையை அதாவது கிராவிட்டியை புறக்க இக்னோர் பண்ணிட்டு எலக்ட்ரானுடைய முடுக்கம் அதாவது ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க அப்புறம் அதனுடைய வெலாசிட்டி திசை வேகம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதனுடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன டாபிக் நமக்கு இங்கே தேவை கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு சார்ஜ் அது இருக்கும்பொழுது அதனுடைய அது மேலே ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருக்கோம் எஃப்எஸ் ஈக்குவல் டு கியூஇ அதை தவிர ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்து நம்ம வந்து நியூட்டனின் இரண்டாவது விதி செகண்ட்லாம் யூஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இல்லையா பிறகு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இயக்க சமன்பாடுகள் நமக்கு இதுக்கு தேவை இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் இந்த சம்மை நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு நியூட்டனின் இரண்டாவது விதி தெரியும் எஃப்எஸ் ஈக்குவல் டு எம்ஏ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ இந்த இடத்துல இந்த ரீஜனுக்குள்ளே சொல்லும்போது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது என்ன விசை செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி எப்பவுமே இருக்கும் ஆனால் அது இக்னோர் பண்ண சொல்லிட்டாங்க புறக்கணின்னு சொல்லிட்டாங்க ஏன் புறக்கணிக்கணும்னா எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும் மிக 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 நிறை குறைவான அதாவது மாஸ் ரொம்பவும் கம்மி அதனால் அது மேலே செயல்படக்கூடிய ஆக்ட் ஆகக்கூடிய எம்ஜி அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால அதை புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதனால் செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து புறக்கணிக்க முடியாது ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் இங்கே செயல்படுதுன்னு வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா ஈன்றது என்னது மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு எஃப் பை கியூ ஸோ அப்புறம் இந்த கியூன்றது எலக்ட்ரான் இல்லையா எலக்ட்ரானுடைய மின்னூட்டம் என்னது இ அதனுடைய மதிப்பு ஸோ நம்ம அந்த இதை மைனஸ் எலக்ட்ரானுடைய இது வந்து எதிர் மின்னூட்டம் நெகட்டிவ் சார்ந்ததுனால அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன் எஃப் வெக்டார் பை எம்மு இதில் எஃப் வெக்டாருக்கு பதிலாக எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இதை குறுக்க பிறகுங்க கியூஇ வருமா கியூஇ வெக்டர் கியூக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா மைனஸ் இ எடுத்துக்கிறேன் கியூக்கு பதிலாக மைனஸ் இ எடுத்துக்கிறேன் ஏன் மைனஸ் இ எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து மைனஸ் இ இப்போ இதில் இ வெக்டருக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இ வெக்டருக்கு பதிலாக இ இன்ட்டு ஜே கேப்னு போட்டிருக்கேன் அது ஏன் இ இன்ட்டு ஜே கேப் போடுறோம் ஏன்னா இதுதான் அதனுடைய டைரெக்ஷன் ஸோ டைரெக்ஷன் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா என்ன டைரெக்ஷன் போடுவோம் நம்ம இப்படி இருந்ததுன்னா அலாங் எக்ஸ் டைரெக்ஷன் இருந்ததுன்னா ஐ கேப் யூஸ் பண்ணணும் அதே இந்த டைரெக்ஷன் இருந்ததுன்னா ஒய் திசையில் இருந்ததுன்னா ஜே கேப் யூஸ் பண்ணணும் அதுக்கு எதிர் திசைனா மைனஸ் ஜே கேப்பு இதுக்கு எதிர் திசைனா மைனஸ் ஐ கேப் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த இடத்துல ஜே கேப் டைரக்ஷனில் தானே இருக்குது உங்களுக்கு பாருங்கள் இதுதான் ஜே கேப்போட டைரக்ஷன் ஸோ அப்போது இ வெக்டாருக்கு பதிலாக இ இன்ட்டு ஜே கேப்னு போட்டுக்கலாம் இந்த மைனஸ் ஏன் வந்துச்சு எலக்ட்ரானுடைய மின்னூட்டம் வந்து மைனஸ் இ அப்படின்றதுனால அங்கே வந்துச்சு சரி இப்போ இந்த ஏ வெக்டருக்கு என்ன ஃபார்முலா எஃப் வெக்டார் டிவைடட் பை எம் எஃப் வெக்டாருக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் இந்த இஇ இந்த இஇ போட்டிருக்கோம் இந்த மைனஸை இங்கே கொண்டு போட்டோம் மைனஸ் ஜே கேப் டிவைடட் பை எம் இது வந்து ஏ வெக்டருடைய
value. A vector nudaiya disai eppadi irukku appdi namba paathomna minus j cap direction la irukku. Minus j cap na endha direction? Minus j cap na downward direction. Ipdi irukku. Yen idu indha minus j cap direction la irukku, downward direction la yen irukku? Ena electric field oda direction keela irundhu mele electron negative ah irukkanaala அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களுக்கு விசை செயல்படும். அதே திசையில் தான் முடுக்கமும் ஆக்சலரேஷனும் செயல்படும். நம்ம வெக்டரில் எழுதும்போது தானாகவே இந்த மைனஸ் வந்து காட்டிடுது பாருங்க, இந்த ஆக்சலரேஷனுடைய டைரக்ஷனை. ஸோ இந்த மைனஸை நம்ம முன்னாடி வச்சும் அதை எழுத முடியும். ஸோ மைனஸ் இஇ பை எம் ஜே கேப். ஸோ இது ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது இப்போ நம்ம செகண்ட் க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா திசை வேகம் கேட்டிருக்காங்க. ஸோ தொடக்க திசை வேகம் தெரியும், கொஞ்சம் டைம் கழித்து காலத்தை பொறுத்து திசை வேகம், இறுதி திசை வேகம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து நமக்கு இயக்க சமன்பாடு ஒன்று, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. வெக்டரில் எழுதும்போது வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு யூ வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் இன்ட்டு டி வந்து ஸ்கேலர் காலம். ஸோ இப்போ இதில் யூ வெக்டார்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வி நாட், இதுதான் இந்த வி நாட் வெக்டர். ஏன்றது இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் இந்த வி நாட் அப்படின்ற அந்த வெக்டர் எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி நாட் எந்த டைரெக்ஷனில் இருக்கு பாருங்க, வி நாட் வந்து இப்படி இருக்குது இந்த டைரெக்ஷனில், அது ஐ கேப் டைரெக்ஷனில் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு எழுதணும். ஸோ அதை பார்ப்போம் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. வி கேப் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வி நாட் ஐ கேப். இது ஏன் இந்த வி நாட் ஐ கேப்னு புரியுது நினைக்கிறேன், வி நாட் அதனுடைய எண் மதிப்பு மேக்னிடியூடு, ஐ கேப் வந்து அதனுடைய டைரக்ஷன். மைனஸ் இங் இந்த ஏல வர இந்த பிளஸ் ஏ பிளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் வருது. ஸோ மைனஸ் இஇ பை எம் ஜே கேப்பு, டி வந்து இந்த மல்டிப்ளிகேஷனில் வர டி. ஸோ இதை நம்ம டயக்ராமேட்டிக்காக போட்டோம்னா இப்படி வரும் பாருங்க. இது வி நாட் ஐ கேப், இது இந்த டைரக்ஷனில் இருக்கு. மைனஸ் ஜே கேப் டைரக்ஷனுங்கிறதுனால டவுன்வர்ட் டைரக்ஷனில் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இஇ பை எம் டி. அப்போ திசை வேகத்தினுடைய டைரக்ஷன் திசை பாருங்க இப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன்ல கிராஸ் ஆகிருக்கு இப்படி இருக்கு. இது எப்படி இது வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெண்டு வெக்டர்ஸை இரண்டு வெக்டர்களை கூட்டும் முறை தெரியும். இது முதல் வெக்டர், இது இரண்டாவது வெக்டர். இந்த முக்கோண முறைன்னு படிச்சிருப்பீங்க, ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ அந்த பேசிஸில் நம்ம போட்டிருக்கோம். அப்போ அந்த டைரக்ஷன்ல அந்த திசை வேகம் செயல்படுறதுனால இந்த எலக்ட்ரான் வந்து நேராக போகாது, அந்த திசையை நோக்கி, அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷனில் கொஞ்சம் கிராஸாக அந்த திசையை நோக்கி அது கர்வ் ஆகி வருது பாருங்கள். நீங்கள் நார்மலாக வந்து எர்த்தில் வந்து ஒரு கல்லை நம்ம ஒரு உயரத்துலேருந்து தூக்கி எறியும் போது இப்போ இப்படி தூக்கி எறிஞ்சுன்னு வைங்க, ஒரு உயரத்துலேருந்து அது நேராக போகிறதில்ல இல்லையா, தரையை நோக்கி அது கீழ் நோக்கி அது விழும் இப்படி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிராவிட்டி. ஆனால் இங்கே கிராவிட்டி இங்கே வேலை செய்யலை, அதுக்கு பதிலாக என்ன இங்கே செயல்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்புலத்தினால வர்ற விசை. மூணாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சரும் இங்கே நம்ம எழுதியிருக்கோம், அதுவும் டைரக்ட் தான். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து இயக்க சமன்பாடு தான், எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வெக்டரில் எழுதும்போது எதுக்கெல்லாம் வெக்டர் போடணுமோ கரெக்டாக அதை போட்டணும். நீங்கள் எஸ்ன்றது வெக்டர், இடப்பெயர்ச்சி அல்லது நிலை வெக்டர், பொசிஷன் வெக்டர். U இங்கே வெக்டர், T வந்து ஸ்கேலர், இது ஜஸ்ட் எ நம்பர் 1/2. ஏ வெக்டர் டி ஸ்கொயர்டுங்கிறது ஸ்கேலர். இப்போ இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம ஆர்ன்ற சிம்பலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு யூ, நமக்கு ஏற்கனவே தெரியும். யூவை எப்படி எழுதலான்னா வி நாட் டி ஐ கேப்னு எழுதலாம். இந்த டி ஏன் இங்கே வந்திருக்குன்னா இந்த டி இங்கே ப்ராடக்டில் வந்துருச்சு, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஆனால் நான் ஏன் இங்கே மைனஸ் போட்டேன், முடுக்கம் ஆக்சலரேஷனில் வர்ற மைனஸ். இந்த 1/2 இங்கே போட்டாச்சு,
EM இந்த ஆக்சலரேஷன்ல வர ஃபார்முலா ஜே கேப் டி ஸ்கொயர். ஸோ இது வந்து இருப்பிட நிலை அல்லது பொசிஷனை நம்ம எழுதுகிற அந்த ஃபார்முலா. இந்த கொஸ்டினுக்கான மூணு ஆன்சர்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். தேங்க்யூ.